بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பாத். யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லா ஹக்கத்து காத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல் அடியார்களே, ரம்லானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இரவு தொழுகையை முடித்துவிட்டு இந்த பயான் நிகழ்வில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த தருணத்தில் திருக்குர்ஆனும் இஸ்லாமியர்களும் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு சில தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அகில உலகத்தையும் படைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாய மக்களும் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் சீராக அமைய வேண்டும் என்பதற்காக இறைவன் முதலில் தூதர்களை மனிதர்களிடத்திலிருந்து தேர்ந்தெடுத்தான். பிறகு அந்த மனிதர்களுக்கு இறை செய்தியை அறிவிப்பதற்காக வேதங்களை ஒவ்வொரு நபிமார்களுக்கு என அந்த சமுதாய மக்களுடைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இறைவன் அவனுடைய வார்த்தைகளை வேதமாக மக்களுக்கு வழங்கியிருந்தான். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டது. உதாரணத்திற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இறைவன் வழங்கியிருக்கிற அற்புதம் என்னவென்றால், பறவைகளோடு ஜீவராசிகளோடு பேசுகிற அவை பேசுகின்ற வார்த்தைகளை செவிமடுக்கிற ஒரு ஆற்றல் வழங்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயாளிகளுக்கு சிஃபாவை தரக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் வழங்கியிருந்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில அற்புதங்களை இறைவன் வழங்கி அந்த சமுதாய மக்கள் அதை வைத்தாவது இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இறைவன் அவர்களுக்கு வழங்கிய இந்த காரியங்கள் தான் அற்புதங்கள். அப்படி நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் அனைவருக்குமான இறுதி தூதர். அந்த இறுதி தூதர் தன்னுடைய வாழ்வில் ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இறைவன் சில அற்புதங்களை வழங்கினான். ஆனால் எனக்கு இறைவன் வழங்கியிருக்கிற அற்புதம் என்னவென்றால், ஆமன அலைஹில் பசுரு, எனக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் என்னவென்றால், வ இன்னமா கானல் லதீன யுதீத்துல் வஹியான், எனக்கு இறைவன் அவன் புறத்திலிருந்து வகை செய்தியாக குர்ஆனை வழங்கினான். என்ன விளங்குது அப்படின்னா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட அற்புதங்கள் என்பது அந்த நபிமார்களுக்கு மட்டுமே உரித்தானதாக இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறவைகள் ஜீவராசிகள் பேசுகிற அந்த பேச்சை கேட்டார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு அந்த பேச்சை இயக்கக்கூடிய ஆற்றல் இருந்ததா? இது நபிமார்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட அற்புதம். ஆனால் இறுதி நபியாகிய அன்னல பெருமானார் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அற்புதத்தை இறைவன் நம் கரங்களிலும் வழங்கியிருக்கிறான். அதனால தான் இனி எந்த நபியும் கிடையாது, லா நபியபாதி வலா ரசூல,
லா நபியவாதி, எனக்கு பிறகு தூதரும் கிடையாது நபியும் கிடையாது. பிறகு யார் மக்களை வழி நடத்துவது? பிறகு யார் மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைப்பது? பிறகு யார் மக்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டி காட்டி அவர்களை சீர்திருத்தத்தின் பக்கம் அழைப்பது? திருக்குர்ஆன் தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வழங்கப்பட்ட இந்த அற்புதம் திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆன் என்பது நம்முடைய உள்ளங்களை பொறுத்தவரையில் சாதாரண வேதமாக நாம் பார்க்கிறோம். அந்த எண்ணத்தை தயவுசெய்து இன்றோடு மாற்றிக் கொள்ளுங்கள். நம்முடைய கரங்களில் இருக்கிற இந்த அற்புதம் என்பது ஏதோ ஒரு மந்திரம் செய்யக்கூடிய, ஒரு நோய்க்கு சிவாவை வழங்கக்கூடிய, அல்லது எதனோடு பேசக்கூடிய அதுபோன்ற அற்புதங்கள் கிடையாது. வாழ்வியல் வழிகாட்டி. அல்லாஹ் சொல்லுகிறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டும். எந்த மனிதர்களுக்கு? யாரெல்லாம் தங்களை சீர்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்களோ அந்த மக்களுக்கு இது தெளிவான வழியை காட்டும். அது முஸ்லீம்களுக்கு மட்டும் கிடையாது, ஏதோ கிறிஸ்தவர்களுக்கானது மட்டும் கிடையாது. அகில உலகத்தில் யாரெல்லாம் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்துணை மக்களுக்குமான நேர்வழி காட்டி இந்த குர்ஆன். அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தருணங்களிலும், இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட அந்த காலங்களிலிருந்து இறை தூதருடைய நாவிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மக்களை பண்படுத்தியது. அந்த சகாபாக்கள் எல்லாம் இறை தூதருடைய நாவிலிருந்து வேத வசனங்கள் வராதா என்று காத்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் யாராவது இஸ்லாத்திற்கு வருவார்களா? அமர்ந்திருக்கிற இங்கே ஒவ்வொருத்தருமே நாம் சில நேரங்களில் நம்மை நாமே சில கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இன்று நான் நடந்து கொண்ட இந்த இஸ்லாமிய வாழ்வியல் அடிப்படையில் என்னை பார்த்த பலருக்கு இஸ்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றியிருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம இன்னும் பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு மாறிடுவோம், நாளைக்கு மாறிடுவோம், அடுத்த நாள் திருந்திடுவோம், இனி சரியாயிருவோம், தவற விட்டுருவோம் அப்படின்னு நமக்கு நாமே போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இருந்த நபித்தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்தவங்க நம்மளை போன்ற பாவிகள் அல்ல, அதிகமான பாவங்களை செய்தவர்கள். நம்மளாம் என்ன நீ பெரிய செஞ்சிடுறோம். அன்னைக்கெல்லாம் அவர்களிடத்தில் இருந்த பழக்கங்கள் மது பழக்கமா, அந்த மதுவில் மிகப்பெரிய தலை சிறந்தவர்களாக தங்களுடைய வீடுகளில் மதுவை காய்ச்சுவார்கள். நம்மளை காய்ச்ச முடியுமா? நம்ம வீடுகளில் இன்னைக்கு வீட்டில் உட்காந்து மதுவை, வீட்டில் மனைவி, பெற்றோர்கள், தாய், எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு குடுவை எடுத்து சமைப்போம்பா, எல்லாமே குடிப்போம் அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன நடக்கும் வீட்டில்? அதே போன்று விபச்சாரம் அன்றைய காலகட்டங்களில் அது பெரும் தவறாகவே பார்க்கப்படவில்லை. அதுபோன்று பெண் சிசுக்களை கொலை செய்வது. இன்னைக்கு நம்மளாம் பெண் குழந்தை அப்படின்னா உண்மையில் உள்ள பறக்கத்தை உணர்கிறோம். அந்த பெண் பிள்ளைகளுடைய பேச்சுக்களில், அவர் நடவடிக்கைகளில், அவர்கள் மீது வைத்திருக்கிற பாசத்தில் பலரும் உணர்கிறோம். உண்மையில் இது பறக்கத்து தான். இறை தூதருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு தங்களை தாங்களே செதுக்கிக் கொண்டார்கள் நபித்தோழர்கள். இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு அப்படி இந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது, இந்த குர்ஆன் மக்களுக்கு எதை சொல்ல வருகிறது, நம்ம யாராவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? திருமறை குர்ஆன் அழகாக அதனுடைய சக்தியை பற்றி சொல்லுகிறது. இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் இதை அணுகக்கூடியவர்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதை முதலில் சொல்லுகிறது. ஃபைதா கராஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஜி பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை நீங்கள் ஓதுகிற பொழுது விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து முதலில் பாதுகாப்பு தேட வேண்டும். நம்மள பலருடைய உள்ளங்களில் செல்போனை எடுக்கிறோம்னா குர்ஆன் படிக்கிறோம்னு எடுத்து வைக்கிறீ, வச்ச உடனே அப்படியே ரெண்டு வரி படிக்கிறீங்க, மேலே டொயின்னு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. சரி என்னத்தான் சொல்லியிருக்கிறான்னு பார்ப்போமே. தெரியும், ஒரு மேட்ரும் இல்லை, உப்புச்சப்பு இல்லாதது தான் இருந்தால் உள்ள போய் பார்ப்போமே. பிறகு அதில் அப்படியே கான்வர்சேஷன் ஓவர். என்ன சகரு, என்ன இஃப்தாருக்கு சாப்பிட்ட, அடுத்து எங்கே தொழுவ போகிற, என்ன பண்ணுற, என்னம்மா குர்ஆனை ஓதுறேன்னு எடுத்து வச்சிக்கலே, ஓதியலையே, ஓத முடியலை. நம்முடைய உள்ளத்தை நம்மளால் சீர்படுத்த முடியல. அதற்கு இறைவன் சொல்லுகிற முதல் வார்த்தை, நீங்கள் குர்ஆனை எடுக்கிற பொழுது முதலில் விரட்டப்பட்ட சைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் ஆரம்பிக்கணும். அடுத்து இறைவன் சொல்லுகிறான், இந்த குர்ஆனை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ, பற்றி பிடிக்கிறார்களோ, அவர்களுக்கு இறைவன் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கேடயமுங்க. நமக்கு
இன்னைக்கு இருக்கிற சானிடைசர், எந்த மாலுக்கு போனாலும், எந்த ஃப்ளைட்டில் ஏறினாலும், எந்த கடைக்கு போனாலும், நம்மளை மீறி நமக்கு எப்படி இருக்குது? இருந்தாலும் எடுத்து தடவிக்குவோம், எதுக்கு பஞ்சாயத்து? நம்ம நினைக்கிறோம் நம்ம நோய்கள் இருந்து இந்த சானிடைசர் பாதுகாக்கும், இது ஒரு கேடயம் நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆன் உங்களுக்கு கேடயம் தான். எப்படி கேடயம்? குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள், ஸா அல்னா பைன கவ பைனல் லதீன வ யூமினூன பில் ஆகிரத்தி ஹிதாபுன் மஸ்தூஹன். இந்த குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள். ஏனென்றால் இந்த குர்ஆனை நீங்கள் ஓதி வந்தால் உங்களுக்கும் மறுமையை நம்பாதவர்களுக்கும் இடையில் இறைவன் திரையை ஏற்படுத்துகிறான். நமக்கு ஒரு திரை இருக்குதான். என்ன திரை? இறை நம்பிக்கையாளர்கள், மூமீன்கள், அல்லாவை நம்புகிறவர்கள், மறுமையை நம்புகிறவர்கள், மறுமைக்காக தங்களை சீர்படுத்திக் கொள்கிறவர்கள் என்ற எல்லா வகையான நம்பிக்கை சார்ந்த ஒரு கேடயத்தை இறைவன் நமக்கு திரையாக வழங்குகிறான். நம்ம என்னைக்காவது இந்த குர்ஆனை ஓதுகிற பொழுது நமக்கு ஒரு திரை இருக்கு நினைச்சு ஓதிருக்கிறோமா? நம்ம பாதுகாக்கப்படுகிறோம்ங்கிற ஒரு சிந்தனையை உள்ளத்தில் வளர்த்துருக்கிறோமா? அதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அடுத்து இந்த குர்ஆனை பற்றி இறைவன் சொல்லுகிறான், இந்த குர்ஆன் என்பது ஏதோ சும்மா அரபியில் எழுதியிருக்குது, தமிழில் தர்ஜுமா இருக்குது, இங்கிலீஷில் இருக்கிறது அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு சாட்சி அளிக்கிறது. எப்படி சாட்சி அளிக்கிறது? திருமறை குர்ஆன் அதை சொல்லுகிறது. பனு இஸ்ராயேலுடைய 78வது வசனம் சொல்லுகிறது, அக்கீமி சலாத், நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள். அது தொழுகை நிலைநாட்டுகிற பொழுது இல்லா அஸ்ஹில்லஹி குர்ஆன் அல் ஃபஜர், ஃபஜரிலே ஓதப்படுகிற குர்ஆனும், இன்ன குர்ஆன் அல் ஃபஜரி கான மஸ்கூதன், அதாவது மாலை நேரங்களில் இருந்து எப்போ இருள் சூழ்ந்துகிறதோ, மகரிப் நெருங்குகிறதோ, அதிலிருந்து இரவு வரைக்கும் நீங்கள் குர்ஆனை ஓதுங்க சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஜரிலும் குர்ஆனை ஓதுங்கள். அப்படி ஃபஜரிலே ஓதப்படுகிற குர்ஆன் ஃபஜரிலே அல்லாஹ்விடத்தில் சாட்சி அளிக்கிறதாம், இறைவா இவர் ஃபஜரை தொழுதிருக்கிறார், இந்த இடத்திலே குர்ஆனை ஓதியிருக்கிறார், இவருக்கு நான் சாட்சி அளிக்கிறேன். நீங்கள் நல்லவங்க, நான் சாட்சி அளிக்க மாட்டேன். நான் நல்லவருன்னு நீங்கள் சாட்சி அளிக்க மாட்டீங்க. ஆனால் நாம் கையிலே வைத்திருக்கிற வேத வசனங்கள் சொல்கிறது, நாங்கள் சாட்சி அளிக்கிறோம். இவ்வளவு பெரிய அற்புதங்க, இது அற்புதமா இல்லையா? ஒரு மனிதன் தான் சாட்சி அளிக்கணும். ஒரு கோர்ட்டுக்கு போனோம்னா, ஒரு நீதிமன்றத்துக்கு போனோம்னா சாட்சி ஏற்கிறான். ஆனால் எந்த ஒரு உலகத்தில் எந்த வேதமாவது, எந்த மனிதராவது ஏதோ ஒரு வேத வரிகளை வைத்து நான் சாட்சியாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவானா? ஆனால் இறைவன் புரிந்து கொள்கிறான், இந்த குர்ஆன் சாட்சி அளித்தால் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஃபஜரை தயவு செய்து நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. இதில் மறைமுகமாக அல்லாஹ் சொல்லுகிற வசனம் அதுதான் நமக்கு. அடுத்து இறைவன் சொல்லுகிறான், தஹஜ்ஜத். இப்ப கூட நம்ம என்ன பண்ணிடுறோம், 8 ரகாத்து தொழுகிறோம், 3 ரகாத்து வித்ருவ தொழுகிறோம், இதோட முடிச்சிடுறோம், பிறகு சாப்பிடுறோம், படுக்கிறோம், சகருக்கு எந்திரிக்கிறோம், அரக்க பிறக்க சாப்பிடுறோம், ஃபஜரை தொழுகிறோம், மீண்டும் படுத்துடுறோம், அடுத்து வேலை தொழில் போயிருது. தஹஜ்ஜத்துடைய நேரம் என்ன? இரவுல 1/3 பிரித்து அதை நடுகிறவு இல்லையா? அந்த தஹஜ்ஜத்துடைய குர்ஆன் வசனங்கள் நமக்கு சாட்சி அளிக்கலையா? எப்போ நம்ம இதெல்லாம் உணர்வோம் அப்படின்னா, இஸ்லாத்துடைய அடிப்படைகளை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்வோம். மறைவானவற்றை நம்புவதும் இஸ்லாமிய நம்பிக்கை. இதெல்லாம் மறைவானது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முகமதே? உமக்கு உபரியாக இருக்கும் வேளையில், உபரியாக இருக்கும் வேலைனா நம்ம வேலை செய்கிற நேரம் தவிர, சாப்பிட்ற நேரம் தவிர, மனைவியோடு இருக்கிற நேரம் தவிர, பிள்ளைகள் இருக்கிற நேரம் தவிர, அதிலும் இங்கே வந்திருக்கிற நமக்கு எவ்வளோ உபரி நேரம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. வெளிநாடு வாழ்க்கையை வாழக்கூடிய நம்மிடத்தில் உண்மையில் உபரி நேரம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், நபியே உமக்கு உபரியாக இருக்கும் நிலையில் இரவில் இதன் மூலம் குர்ஆன் மூலம் தஹஜ்ஜத் தொழுவீராக. அல்லாஹ் சொல்றான், தஹஜ்ஜத் தொழுவுங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், புகழப்பட்ட இடத்தில் உமது இறைவன் உம்மை எழுப்பக்கூடும். எந்த இடம் புகழப்பட்டது? சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு படித்திரங்களை வைத்திருக்கிறான். அந்த படித்திரங்களில் அல்லாஹ்வே புகழுகிறான்னு சொன்னால் அவன் ஸ்பெஷலாக ஒன்று உருவாக்கி இருக்கிறான்.
எல்லாரும் சொர்க்கத்துக்கு வர முடியும். யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ, ஈமான் கொண்டார்களோ, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறைவன் அதிலும் ஒரு படி கூடுதலாக யாரெல்லாம் இன்னும் ரொம்ப உத்வேகமாக, ரொம்ப நம்பிக்கையோடு, அதிகமான இறைச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களை தனிமைப்படுத்தி காட்டணுமா இல்லையா? அதனால தானே பள்ளிக்கூடத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் போடுறோம். பாஸ்னா ஆல் பாஸ்ன்னு போயிட வேண்டியதானே, அதையும் பிரிக்கிறியோ? இவர் ஃபஸ்ட்டு, இவர் செகண்டு, இவர் தேர்டு. ஏன் அவனுடைய திறமையை காட்டணும்லப்பா? இவ்வளோ பேர் 35 எடுத்தா 50 எடுத்தா பாஸ் தான், ஆனால் இவன் 99 எடுத்திருக்கிறான், 100 எடுத்திருக்கிறான். இவனை நான் பிரித்து காட்டணுமா இல்லையா? அல்லாஹ்வும் பிரித்து காட்டுறான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இரவு தொழுகையை தொழு, உபரியான நேரத்தில் தொழு. தொழுகிற பொழுது புகழப்பட்ட இடத்தில் அல்லாஹ் உன்னை எழுப்பக்கூடும். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? நான் எழுப்புறேங்கிறான். நம்ம எத்தனை பேர் தகஜத் தொழுகிறோம்? இது குர்ஆனுடைய வசனம் இல்லையாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகஜத்துடைய தொழுகையை பற்றி எவ்வளவு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம். என்றைக்காவது அல்லாஹ்வுடைய தூதரே தொழுது இருக்கிறார்களே, நாம் ஏன் தொழாமல் இருக்கிறோம் என்று நம்முடைய உள்ளத்தோடு சண்டையிட்டு இருக்கிறோமா? இதே தூதர் கால் வீங்க வீங்க தொழுதார்களே, நாம் கால் வீங்க தொழ வேண்டாம், ஒரு 2.5 தொழுவோமே, அப்படி தொழுது இருக்கிறோமா? இந்த தகஜத்துடைய நேரத்தில் தானே இறைவன் முதல் வாரத்துக்கு வர்றானே, எவ்வளவு பெரிய வாக்கியம். எந்த ரப்பு என்னை படைத்து எனக்கு சில அற்புதங்களை கொடுத்து, எனக்கு சில நியாமத்துகளை கொடுத்து என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த இறைவன், நான் ஏதாவது பிரார்த்திக்க மாட்டேனா, உதவி தேட மாட்டேனா, அவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய மாட்டேனா என்று முதல்வானத்திற்கு இறங்கி வந்து அவன் எதிர்பார்க்கிறான், அடியார்களே உங்கள் இறைவன் முதல்வானத்திற்கு வந்து விட்டேன், பிரார்த்தனை செய்பவர்கள் உண்டா? என்னிடத்தில் பாவமணிப்பு தேடுபவர்கள் உண்டா? என்னிடத்தில் உங்கள் தேவைகளுக்காக கோரிக்கை வைப்பவர்கள் உண்டா? எப்படி நம்ம எங்கெங்கெல்லாம் புலம்பிட்டு இருக்கிறோம்? நமக்கு ஒரு கஷ்டம்னா நண்பர்கள்ட்ட புலம்புறோம், வீட்டில் புலம்புறோம், மனைவி இடத்துல புலம்புறோம், பெற்றோர்கிட்ட புலம்புறோம், அழுது அழுது புலம்பி புலம்பி நம்மை நாமே வருத்திக் கொள்கிறோம். என்றைக்காவது என் இறைவன் நடு இரவில் வருவான், முதல் வானத்திற்கு வருவான், அவன் இடத்துல புலம்புறேன், அவன் இடத்துல உதவி தேடுறேன், அவன் எனக்கு தருவான் அப்படின்னு எத்தனை பேர் நாம் நினைத்தோம்? அவன் என்ன விளங்குது? நம்ம இடத்துல நம்பிக்கையில் குறை இருக்குன்னு நம்ம உணரலையா? அடுத்து இறைவன் சொல்லுகிறான், என்னது குர்ஆனை பற்றி ஒரு மூமின் உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளணுமா? எப்படி நம்பிக்கை கொள்ளணும்? அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான், உண்மை வந்து விட்டது, பொய் அழிந்து விட்டது, பாத்தில காண உண்மையில் பொய் அழிவதாகவே உள்ளது. சந்தோஷப்படணும், குர்ஆன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உண்மை வந்துருச்சு, பொய் அழிஞ்சிருச்சு, பொய் அழிவதாகவே இருக்கிறது, ஆகையினால் நான் உண்மையின் பக்கம் இருக்கிறேன் நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் வளர்க்கணும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது குர்ஆனோடு ஒட்டி வாங்க நல்லா சொல்றோம், நம்ம ஒத்து வர மாட்டேங்கிறோமே. இன்னும் கூடுதலாக இந்த குர்ஆனை நீங்கள் வெறுமனே வேத வரிகளாக பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக இறைவன் அதை ஒரு நோய் நிவாரணையாக வைத்திருக்கிறான். என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா நோய் நிவாரணம் என்னங்க? என்னெல்லாம் இன்றைக்கி நோய் இருக்கிறது? நோயின்னு சொன்னால் சில பேருக்கு அடிபட்டு வருகிற காயமும் நோய் தான், உள்ளத்தில் ஏற்படுகிற கவலையும் நோய் தான். அல்லாஹ் சொல்கிறானே திருமறை குர்ஆனில், அல்லதீன ஆமனு ததுமைனுல் குலூபுகும் பி திக்ரில்லாஹ் அல்லாஹ் பி திக்ரில்லாஹ் வ ததுமைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அறிந்து கொள்க, அல்லாஹ்வுடைய நினைவால் மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. மன அமைதி அல்லாஹ் அவன்கிட்ட வச்சிருக்கான், எங்கேயும் தர முடியாது. ரொம்ப கவலையா இருக்கேன் நீங்க மனைவி போன் அடிப்பீங்க, அவங்க அங்கே 1000 புலம்பு புலம்புவாங்க, சேர்த்து கவலை அதிகமாயிரும். சரி நம்ம கவலையா இருக்கே நண்பர்கள்ட்ட சொல்லுவீங்க, அவர் போய் வெளியே சொல்லிடுவாரு, புலம்பிகிட்டே இருக்கிறான் புலம்புள்ளையாடா அப்படின்றவாரு, 10 பேர் என்ன அவன்கிட்ட புல முடியாமே அப்படிம்பாரு, உடனே இன்னும் கவலை கூடுதலாகிரும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீ எங்கே போனாலும் உனக்கு நிம்மதி கிடைக்காது, உன் உள்ளம் அமைதி பெறாது. அமைதியை பெற வேண்டும் என்று சொன்னால் என்னை நினைவு ஒரு என்ன நினைச்சு பாருங்க அல்லாஹ், இது நோய் நிவாரணம் இல்லையா? இன்னும் அல்லாஹ் கூடுதலாக சொல்லுகிறான், குர்ஆன் இந்த குர்ஆனானது மூமின்களுக்கு அருளாகவும் இருக்கிறது, நோய் நிவாரணியாகவும் இருக்கிறது. இதை விட உலகத்தில் ஒருத்தர் வேறு எதையும் விரும்பக்கூடாதுங்க, அதுதான் இதார்த்தம்.
உலகத்தில் ஒரு மனிதர் ஒன்றை விரும்புவராக இருந்தால் இந்த குரானை தவிர வேறு எதையும் விரும்பக்கூடாது. அதை அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அதனால தான் அல்லாஹ் இந்த குரானில் வந்துட்டு நேர்வழி இருக்குங்கிறான், இந்த குரானில் வந்துட்டு சிஃபா இருக்குங்கிறான், இந்த குரானில் உங்களுக்கு அருள் இருக்குங்கிறான், இந்த குரானில் உங்களுக்கு மனாமீதி இருக்குங்கிறான், இந்த குரானை உங்களுக்கு வந்துட்டு கேடயங்கிறான், இந்த குரானை ஓதுங்க உங்களுக்கு திரை இருக்குங்கிறான். எவ்வளவு செய்திகள் இன்னும் அல்லாஹ் கூடுதலாக சொல்லுகிறான். உனக்கு ஏதாவது கஷ்டமா, மனக்குழப்பமா, எதிரிகள் வர்றாங்களா, என்ன பண்ண தெரியுமா, போரிடு. எப்படி போரிடணும்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா துதீரில் காஃபிரீன், நீங்கள் காஃபிரோடு போரிடுங்கள், கட்டுப்படாதீர். எப்படி தெரியுமா போரிடணும்? வஜிஹாதின் பிஹி ஜிஹாதுன் கபீரன், இந்த குரானோடு நீ எடுத்து போரிடு. அப்ப என்ன அர்த்தம்? சண்டைக்கு வர்றாங்கன்னா குரான காட்டுங்க, அது அர்த்தம் இல்லை. இடத்துல ஒரு சண்டைக்கு வர்றானா, போர் புரிகிறானா, குரானுடைய வசனங்களை எடுத்து சொல்லு, இதுதான்டா இஸ்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லு. நீ யாருங்கிறத புரிய வைங்க அவங்களுக்கு. நீ சொல்ல போனால் இந்த குரானை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சில ஊமைகளை சொல்லுகிறார்கள். நம்ம அந்த எந்த லிஸ்ட் நம்ம தான் இப்போ சிந்திக்கணும். அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த குரானுக்கு ஒரு ஊமையானது, நல்ல ஒரு மனிதர் குரானை ஓதுகிறார், சரளமாக ஓதுகிறார், அப்படி ஓதக்கூடிய ஒரு நிலையானது எலும்பிச்சை பழத்தை போன்று. எப்படி உதாரணத்தை வைக்கிறாங்க பாருங்க, சிந்திக்கவே முடியலை. அந்த எலும்பிச்சை பழத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு எலிந்த மூலம் ஏன் என்று சொன்னால் அதனுடைய நறுமணமும் நன்று, சுவையும் நன்று, வாசமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இது யாருக்கு உதாரணம்? குரானை தெளிவாக சரளமாக ஓதுகிற ஒருத்தருடைய நிலை, நல்லவருடைய நிலை. ரெண்டாவது ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, குரானை ஓதுகிற தீயவரின் நிலை. அது என்னவா? அது பேருத்தம்பளத்தை போன்று. பேருத்தம்பளத்துக்கு யாராவது சூழ வைக்க முடியுமா? சொல்கிறோம்ல, இது எசிலுடைய பேருச்சம்பளம், இது மக்காவுடைய பேருச்சம்பளம், இது மதினா பேருச்சம்பளம், இந்த ஊர் பேருச்சம்பளம்னு சைஸை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர வாசத்தை வச்சு சொல்ல முடியுமா? பேச்சுமலம் ஜூஸ் போடுறோம், எங்கே ஒரு ஜூஸ் அடித்த உடனே இதை வாசத்தை பார்த்தோன்னு சொல்லுவா பேச்சுமலம், யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பேருத்தமிழ் ரசூலுல்லா சொல்கிறாங்க, குரானை ஓதுகிற தீயவரின் நிலையானது அதில் மனம் இல்லை, சுவை இருக்கும், அவ்வளோதான். அடுத்து ரசூலுல்லா சொல்கிறாங்க, குரானை ஓதாதவருடைய நிலை, குரானை தொட்டலா தொடலை, நல்லபடி தான் தொழுகையாளி, நோன்பாளி, ஜகாது கொடுப்பார், எல்லாம் பண்ணுவார், ஆனால் குரானை தொடறதில்லை, ஓதுறதில்லை. அவங்கள ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, துளசி செடியை போன்றவர், அதை வாயில் வச்சிங்கன்னா கசக்கும். யாராவது விரும்புவாங்களா அதை? அதை சொல்லும் பொழுதே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆகுது. அப்போ அந்த துளசி செடியை ரசூலுல்லாஹ் ஒப்பிடுறாங்க, அது கசக்கும் ஆனால் வாசம் இருக்கும், அவ்வளோதான். இறுதியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நன்மையும் செய்கிறதில்லை, தீயவராக இருக்கிறாரு. சரி, குரானை ஓதுவோர்னு பார்த்தா ஓதவும் மாட்டேங்கிறாரு, குரானை ஓதுறதும் இல்லை. அவருடைய நிலை குமட்டிக்காயை போன்றது, அதன் நறுமணம் கேவலமாக இருக்கும், நாற்றமாக இருக்கும், அதை வாயில் வச்சு சாப்பிட்லான்னு நினச்சாலும் கசப்பாக இருக்கும். என்ன விளங்குது? எதற்கும் தேவையற்ற ஒருத்தர் நடத்தும், குமட்டிக்காய் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்ம யோசிக்கணும், குரானை பொறுத்தவரையில் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நாம் எப்படி நெருங்கி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இன்னும் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் ஒருபடி கூடுதலாக சொன்னார்கள், சஹாபாக்களெல்லாம் கூடியிருக்கிறாங்க, கூடியிருக்கிற நேரத்தில் அருமை தோழர்களே ஒரு முக்கியமான விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க, இறை நம்பிக்கை கொண்ட நிலையில், அதாவது இறைவனுக்கு இணை வைக்காத நிலையிலும் உறவை முறிக்காத நிலையிலும் உங்களில் ஒருவர் ஃபத்ஹானிலிருந்து அதீஹ் வரைக்கும் சென்று ரெண்டு கொழுத்த பெண் ஒட்டகங்களை கொண்டு வர விரும்புவீங்களா? ஏன்னா அன்னைக்கு ரசூலுல்லா காலத்தில் ஒட்டகம்தான் விலை மதிப்பு முக்கிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால கொழுத்த ஒட்டகம், பெண் ஒட்டகம்னா அது சினை பிடிக்கும், குட்டியை கொடுக்கும், ஒரு பறக்கத்து கிடைக்கும், ஒன்று ரெண்டாகவும், ரெண்டு நாலாகவும், நாலு ஆறாகவும், அதான் பறக்கத்து பெண்கள் விஷயத்தில். உடனே சகாபர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்றால் நாங்கள் அதை விரும்புகிறோம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்கள் ஃபஜருடைய நேரத்தில், அதிகாலை பொழுதில்,
பள்ளிவாசலுக்கு சென்று ரெண்டு வசனங்களை ஓதி இருக்கக்கூடாதா? ரெண்டு வசனங்களுக்கு அர்த்தமாக படித்திருக்கக்கூடாதா? அப்படி ஓதி இருந்தால் நீங்கள் ரெண்டு பெண் ஒட்டகங்களை பிடித்து சென்றிருப்பீர்களே. ஒருவேளை நீங்கள் மூன்று வசனங்களை ஓதினால் மூன்று ஒட்டகங்களை பிடித்து செல்கிறீர்கள், நான்கு வசனங்களை ஓதினால் நான்கை பிடித்து செல்கிறீர்கள். சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க, என்ன இவ்வளவு நன்மையா? அதுல ஒரு ஒட்டகத்தை வாங்க முடியுமா நம்மளால? இங்கே அமர்ந்துருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் அரபுடைய அந்த பாலைவன கப்பல்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டகத்தை வாங்கினோம்னா எத்தனை லட்சங்கள்? அதுவும் கொளுத்த நல்ல திடகாத்திரமான, அதுவும் ஃபதுஹான் அந்த அத்தீகம் சொல்கிற இடத்துலலாம் அந்த ஒட்டகம் ஸ்பெஷல் ஒட்டகம் போல மற்ற இடத்துல இருக்கிறவரை. அதை கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, இப்படி ஒட்டகத்தை நாம் வாங்குவதாக இருந்தால் எவ்வளவு செலவழிக்க வேண்டும்? ஏன் இறைவன் அவ்வளவு விலை மதிப்பு மிக்க ஒரு ஒட்டகத்தை நமக்கு தருகிறான்னு சொன்னான்னு சிந்திச்சோமா? அல்லாஹ் எதிர்பார்க்குறான், அதெல்லாம் எடுத்துக்கங்கடா, அப்படியாவது குர்ஆனை படிங்க, நம்மளை சொல்ல அல்லாஹ் வர்றான். இன்னும் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இறுதியாக நிறைய செய்திகள் இருக்கிறது, இருந்தாலும் நாம் நம்மளை சில செய்திகளை தெரிஞ்சாவது அது நடைமுறைப்படுத்தணும். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னோம், 20 நாள் நோன்பு முடிகிறதுக்குள்ள நாம் அனைவரும் குறைந்தது அரபியிலாவது குர்ஆனை ஓதி முடித்திருக்க வேண்டும், அல்லது அரபியிலும் தமிழிலும் முடித்திருக்க வேண்டும், அல்லது தமிழிலாவது முடித்திருக்க வேண்டும். ஏன் அதை நம்ம வலியுறுத்தணும்? அப்படி ஓதி இருந்தால் எவ்வளவு நன்மைகளை நாம் இந்த மாதம் கொள்ளையடித்திருப்போம். சம்பாதிக்கிறதுங்கிறது வேற, சம்பாதிக்கிறதெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியாது. கொள்ளையடிக்கிறவங்க மட்டும்தான் ஒரு நாள் போவோம் அட்டெம்ட் பண்ணுவோம், எவ்வளோடா கொள்ளையடிச்சா அப்படின்னா ஒரு ட்ரெயிலரை தூக்கிட்டேம்மா 2000 கோடிம்மா. ஒரு நாள் 2000 கோடி சம்பாதிக்க முடியுமா? அதுக்கு நீங்கள் பல காலம் திட்டம் போடணும், செயல் திட்டங்களை ஏற்படுத்தணும், அது இவ்வளோ மார்ஜின் வைக்கணும், கணக்கு விலை காட்டணும், இவ்வளோ லேபர் இருக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு அப்படி இல்லை, ஷார்ட்டாக முடிச்சு தூக்கிட்டு வந்துடலாம், என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறோம், இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இங்கே பலர் குடும்பத்தோடு இருக்கிறீங்க, வீடுகளில் அருள் உலம் எங்கே இருக்குது தெரியுமா? ரஹமத் எங்கே இருக்கிறது? நம்ம சம்பாதிக்கிற பொருளாதாரத்திலையா, நம்மள்ட்ட இருக்கிற மன அமைதியிலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது இல்லங்களில் அருள் உலம் வேண்டுமென்றால் திருக்குறானுடைய அல்பக்ராவை நீங்கள் ஓதுங்கள், அல்பக்ராவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்பக்ராவுடைய ஓரிரு வசனங்களையாவது உங்களுடைய வீடுகளில் ஓதி வாருங்கள், ஏனென்றால் அது உங்களுக்கு அருள் சேர்க்கும். யாருடைய வீடுகளில் அல் குர்ஆன் அது அல்பக்ராவுடைய வசனங்கள் ஓதப்படவில்லையோ அது நட்டத்தை கொடுக்கணுங்கிற சொல்லலாம். நம்ம குடும்பத்தில் சில பேர் சொல்கிறோமே நிம்மதி இல்லைங்க முன்னேறலைங்கிறோமே, காரணம் என்ன விளங்குதா? அருள் வேணும் அப்படின்னா அல்பக்ராவை ஓதணும், அருள் வேணாம் அப்படின்னா ஓத வேணாம், எல்லாத்தையும் மறந்துக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி ஒன்றை சொன்னார்கள், நாளை மறுமையில் மகசூருடைய மைதானத்தில் நம்ம எல்லாரும் போய் நிற்போம். அது எத்தனை தடவை சொன்னாலும் அது சலிப்படைய மாட்டேங்குது அந்த செய்தி மட்டும், ஏன் தெரியல. மகசூருடைய மைதானத்தில் அது சாதாரண ஒரு நாள் இல்லை, ரசூல்லா அதை பற்றி சொல்ல வந்தாவே கண் கலங்கிடுவாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை பற்றி பேச ஆரம்பித்தார்னா அவர் முகம் மாறிடும், கண்களில் கண்ணீர் வந்துடும், கவலை வந்துடும். ஏன் இப்போ நீங்கள் நான் நினச்சோம்னா பாவனிப்பு இயக்கலாம், திருந்தலாம், நன்மையை சம்பாதிக்கலாம் முடியும். ஆனால் மறுமை நாளில் போய் நம்ம நிற்கும் பொழுது எதையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆடை இருக்காது, விருத்த சேதனம் செய்யப்படாமல் இருப்போம், ஆண்களும் பெண்களும் ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆணும் ஆணும் ஆடை இல்லாமல் ஓட்டிட்டு நிற்குவோமா? அல்லது பார்க்கவாது சகிக்க முடியுமா நம்மளால? ஆனால் அங்கே நிற்போம், நம்முடைய மனைவியும் நிற்பாள், நம்முடைய பெற்றோரும் நிற்பார்கள், நம்முடைய பிள்ளைகளும் நிற்பார்கள். கால்களில் செருப்பு இருக்காது, உடலில் ஆடை இருக்காது. இறைவனுக்கு முன்னதாக அவன் வழங்கியிருக்கிற இந்த உயிர் வாழக்கூடிய காலகட்டங்களில் அவன் நமக்கு தீட்டியிருக்கிற பாடங்களில் நாம் சரியான முறையில் படிக்காவிட்டால் வாழாவிட்டால் அங்கே நிற்போம். எப்படி நிற்போம்? பார்வையெல்லாம் நிலைகுத்தி நிற்போம், யாரும் கீழே போக மாட்டோமா, பார்வை தூக்கிடும் மேலே. அந்நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள்,
சில மனிதர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய சிம்மாசனத்தில் இடமளிப்பான், அவர்கள் தனி, அவங்களெல்லாம் அந்த வெயிலிருந்து பாதுகாக்கப்பட்டுருவாங்க. சில மனிதர்களை அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால் சிம்மாசனத்தில் இடமளிக்க மாட்டான். ஆனால் அவர்கள் அல் பக்ராவையும் ஆல் இம்ரானையும் தொடர்ச்சியாக ஓதி வாருங்கள். தொடர்ச்சியானால் கூட முழுசாக முடிங்கன்னு சொல்லா சொல்லலை, டெய்லி 2 வருஷம் முடியாதாங்க. நம்முடைய வறுமைக்காக, நம்முடைய வறுமை வெற்றிக்காக சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்தில் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாளில் என்னால் 2 வசனங்களை 3 வசனங்களை ஓத முடியலைன்னு சொன்னால் என்னிடத்தில் என்ன இறைச்சம் தக்குவா இருக்கிறது? ரசூலுல்லாஹி சொல்லுகிறார்கள், நீங்கள் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் சிபாரிசை பெற வேண்டும். அக்ரமல் குர்ஆன் ஃபஇன்னஹு யாத்தி யௌமல் கியாமத்தி ஸஃபியன் அஸ்ஹாபி. நீங்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள், ஏனென்றால் அந்த குர்ஆன் நாளை மறுமையில் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடும். எனக்கான வழக்கறிஞருங்க அது, ஒருத்தர் நடிக்கணுமா இல்லையா? சரி, உனக்கு என்னமா நீ சேர்த்துருக்க அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டில் ஒரு வீடு வச்சுருக்கிறேன், என் மனைவி மக்களுக்கு சில நகைகளை கொடுத்துருக்குறேன், என் பிள்ளைக்கு நான் கல்வியை கொடுத்துருக்குறேன் என்று சொல்லுகிற நாம் என்றைக்காவது உனக்கு நீ என்ன வச்சுருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது நான் அல்லாஹ்வுடைய கிருபையினால் குர்ஆனை வைத்திருக்கிறேன், அந்த குர்ஆனை நான் ஓதுகிறேன், அதன் வழியாக மறுமையில் சிபாரிசு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை வளர்த்திருக்கிறேன், அது போதும் என்னை சீர்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அந்த வார்த்தை வந்திருக்கிற இடத்துல சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூடுதலாக சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு யௌமுல் கியாமத்தி கல்லஹும காம மத்னி. இன்னும் எப்படியா இங்கே குர்ஆனை ஓதிவாங்க, அதை உங்களுக்கு சிபாரிசு பண்ணும், அது தனி. அதிலும் குறிப்பாக அல் பக்ராவையும் ஆலை இம்ராயும் நீங்கள் ஓதி வந்தீங்கன்னு சொன்னால் தலைக்கு அருகாமல் இருக்கிற அந்த சூரியனுடைய வெளிச்சம் கூட நம்ம மேலே பட்டுவிடக்கூடாது, நல்லா பாதுகாக்கிறாங்க. இப்போ எப்படி நேசிக்கிறான்னு பாருங்கள், அல்பக்கர ஆலயமுறையான யார் தொடர்ச்சியாக ஓதி வராங்களோ, பறவை கூட்டங்கள் 100 பறவை சேர்ந்துச்சுன்னா ஒரு நிழல் கொடுக்கும், ஒரு மேகம் வந்துச்சுன்னா நிழல் கொடுக்கும். இப்படி மேகமாகவோ அல்லது பறவை கூட்டங்களாகவோ அந்த அல்பக்கராவும் ஆலயமுறானும் நம்மை சூழ்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் உணர்ந்து விடுமா, இறைவா இவர் ஓதி இருக்கிறார், யா அல்லாஹ் வேற யாரும் சாட்சி அளிக்க வேண்டாம், நாங்கள் சாட்சி சொல்கிறோம். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமை தோழர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆனை யார் ஓதுவாங்க தெரியுமா? யாருக்கு இறைவன் நன்மையை நாடுகிறானோ அவர்கள் ஓதுவார்கள். யாரால் குர்ஆன் ஓத பிடிக்கலை முடியலைன்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹ் தடுமாற விட்டுட்டான்னு அர்த்தம். அப்போ கவனத்தில் கொள்ளணும், கடந்த காலங்களில் நாம் எப்படி இருந்தோம்னு நமக்கு தெரியல, ஆனால் வரும் காலங்களிலாவது ஒவ்வொரு நாளும் நான் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் குர்ஆனை நான் ஓதிடுவேன். ஏதோ அற்பமான சில வசனங்களை ஓதுங்க, அப்படி ஓதி அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாளை மறுமையில் மகசூருடைய மைதானத்தில் மக்களெல்லாம் தத்தளிக்கிற பொழுது நாமும் நம்முடைய மறுமையை பற்றிய கவலையில் திடுக்கிட்டு அழிந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த குர்ஆன் உங்களுக்கும் எனக்கும் நாளை மறுமையில் சிபாரிசு அளிக்க அல்லாஹ்விடத்தில் பார்த்துத்தனமாக என்னுடைய இந்த உரையை முடித்து கொள்கிறேன். வாகரதவானா ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.